வணக்கம் இது கதை கேட்கும் நேரம் கதை கேட்கும் நேரம் பிடிச்சிருந்தா ரேட்டிங் மற்றும் கொடுக்க மறக்காதீங்க உங்க ரேட்டிங் நல்ல கதைகளை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் கதை கேட்கும் நேரத்துக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு நன்றி நீங்க இன்னைக்கு கேட்க போற கதை பேசும் காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் பேசினா எப்படி இருக்கும் கேளுங்க மூன்று காலங்கள் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களும் ஒரு நாள் விவாதம் பண்ணாங்க யாரு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில அதிக தாக்கம் ஏற்படுத்துறாங்கன்னு யார் ரொம்ப முக்கியம்னு ஒரு வாக்குவாதம் கடந்த காலம் சொல்லுச்சு நான் தான் மனுஷங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பாதிக்கிற அனுபவங்களை கொடுத்து அவங்க வாழ்க்கையில தீராத தாக்கம் ஏற்படுத்துறேன் நிகழ்காலம் உடனே சொல்லுச்சு கடந்த காலமே முக்கால்வாசி நீ கொடுக்கும் நினைவுகளை மறக்கவே எல்லோரும் நினைக்கிறாங்க வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறவங்க ரொம்ப கம்மி இன்றைய பொழுது சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் நிறைய பேரோட ஆசை விருப்பம் எல்லாம் அதனால தான் எஸ்டே இஸ் ஹிஸ்ட்ரி டுமாரோ எஸ் அ மிஸ்ட்ரி டுடே இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட் நேற்று நடந்தது வரலாறு நாளை ஒரு மர்மம் இன்று கடவுளின் பரிசு நான் தான் கடவுள் கொடுத்த வரோம் நான் தான் எல்லோருக்கும் முக்கியம் இன்றைக்கு நடக்கிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க இவ்வளவு நேரம் சும்மா இருந்த எதிர்காலம் சொல்லுச்சு நீங்க ஏதாவது நினைவுகளை கொடுத்து இல்லனா ஏதாவது நிகழ்காலத்துல நடத்தி காட்டி தான் தாக்கம் ஏற்படுத்தணும் ஆனா என்ன பத்தின பயத்திலேயே எல்லோரும் அதிகம் யோசிச்சு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாம புரியாம எனக்காக காத்துட்டு இருப்பாங்க இதுல இருந்து தெரியலையா யார் அதிக தாக்கம் ஏற்படுத்துறான்னு யார் ரொம்ப முக்கியம்னு இந்த மூன்று காலங்களும் விவாதம் செஞ்சு காலதேவன் கிட்ட போய் முறையிட்டாங்க காலதேவன் மூணு காலங்களையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு உங்க மூணு பேர்ல யார் முக்கியம்னு தெரியணும் அத நான் சொல்லி தெரியறதை விட நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அங்க பாருங்க அவன் பேரு அரவிந்தன் அவன் என்ன பண்றான்னு அவன் பின்னால போய் கொஞ்ச நேரம் பாருங்க யார் ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கே புரியும் நமக்கு உருவம் இல்ல அதனால நீங்க தைரியமா அவங்க பின்னால போங்க நீங்க பேசுறதும் அவங்களுக்கு கேட்காது முக்காலமும் அவனை பின்தொடர்ந்தாங்க அரவிந்தனுக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம் அன்னிக்கு அவன் நண்பர்களுக்கு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்துட்டு இருந்தான் மூன்று காலங்களும் அவன் என்னதான் பண்ண போறான்னு பார்த்துட்டு இருந்தாங்க அரவிந்தன் நண்பன் விமல் பேச ஆரம்பிச்சான் அடுத்த மாசம் நம்ம அரவிந்தன் கல்யாணமாகி பேச்சுலர் என்ற ஸ்டேட்டஸ் போய் குடும்பஸ்தன் ஆயிடுவான் அவன் எல்லாம் வளம் பெற்று அதாவது பெண்டாட்டி தொல்ல பிள்ளைகள் நச்சரிப்பு குடும்ப சும சண்டை இப்படி எல்லா வளம் பெற்று வாழ வாழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சதும் எல்லோரும் பாட்டில் ஓபன் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது ரெண்டு மூணு ரவுண்டுக்கு அப்புறமா அரவிந்தன் பேச ஆரம்பிச்சான் என்ன ஸ்ரீஜா ஏமாத்திட்டா அவ மேல நான் உயிரையே வச்சிருந்தேன் அவளை என்னால மறக்க முடியல ஆனா இத கேட்டுக்கொண்டிருந்த கடந்த காலம் அடப்பாவி மறக்க முடியாதுன்னா எதுக்குடா அடுத்த மாசம் கல்யாணம் செஞ்சுக்கிற இது ரொம்ப அநியாயமா இருக்கே உடனே நிகழ்காலம் பாத்தியா இதுதான் நீ கொடுக்கும் தாக்கம் இறந்த காலத்தை அவன் மதிக்கவே இல்ல நீ தந்த காதலையும் சரி அது கொடுத்த நினைவுகளையும் சரி அவன் துச்சமா தான் நினைக்கிறான் எதிர்காலம் இரு இரு என்னதான் பேசுறான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லுச்சு அரவிந்தன் திரும்ப பேச ஆரம்பிச்சான் எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல இப்ப நடக்கிற எதுவுமே பிடிக்கல நான் நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல பயமா இருக்கு இப்ப வருங்காலம் நிகழ்காலத்தை பார்த்து சிரிச்சுது நிகழ்காலமே அவன் உன்னையும் மதிக்கல அவனுக்கு என்ன பத்தி தான் அதிக பயம் நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற பயம் அதிகமா இருக்கு விமல் உடனே எதுக்குடா உனக்கு பயம் உன்கிட்ட எல்லாமே இருக்கே இல்லடா நான் நிறைய லோன் எடுத்திருக்கேன் அது என் வருங்கால மனைவிக்கு தெரியாது அதனால அட போடா யார் தான் லோன் எடுக்கல நான் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி பைக் வாங்க இன்டர்நேஷனல் ட்ரிப்பு போக நிறைய லோன் எடுத்திருக்கேன் இப்ப என் பொண்டாட்டி தான் அதுக்கு வட்டி கட்டுறா எதுக்கும் பயப்படாத அப்படின்னு விமல் சொன்னான் இவன் தலையில இடி விழ இவன் ஊர் சுத்த லோன் எடுத்துட்டு பொண்டாட்டிய வட்டி கட்ட வைக்கிறானே அப்படின்னு இறந்த காலம் கோபப்பட்டுச்சு அது கூட பரவாயில்லடா ஸ்ரீஜா பத்தி எங்களுக்குள்ள நடந்த பல பிரச்சனைகளை பத்தி நான் இன்னும் திவ்யா கிட்ட பேசவே இல்ல கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு அரவிந்தன் சொன்னான் எதிர்காலம் ரொம்ப சந்தோஷமா பாருங்க அவன் என்ன பத்தி தான் யோசிக்கிறான் இத சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அரவிந்த நான் ஏன் கவலைப்படணும் எனக்கு முக்காலம் பத்தியும் கவலை இல்ல பயமும் இல்ல யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் வாழ்வேன் முக்காலமும் ஒருவரை ஒருவர் பார்த்தாங்க நேரா காலதேவன் முன்னாடி போய் நின்னாங்க நீங்க போய் கவனிக்க சொன்ன நபருக்கு முக்காலம் இல்ல எக்காலத்தை பத்தியும் கவலை இல்ல நீங்க ஒரு தப்பான நபரை கவனிக்க சொல்லியிருக்கீங்க வேற யாராவது போய் பார்க்க சொல்லுங்க சரி அப்போ அவன் நண்பன் விமல் பின்னால போய் ஒரு நாள் முழுசா இருங்க அப்படின்னு காலதேவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஐயோ அவனுக்கு அரவிந்தனே பரவாயில்ல விமல் அநியாயம் நாங்க அதுக்கு சும்மாவே இருக்கலாம் இப்போ எதிர்காலம் பேசியது அப்போ காலங்கள யாருமே மதிக்கிறது இல்லையா வாழ்க்கையே தீர்மானிக்கிறோம் காலதேவன் கொடுத்த அழகிய நினைவுகளை மறந்து அது கொடுத்த கஷ்டங்களை நினைச்சு நிகழ்காலத்தை சுவைக்க மறக்கிறாங்க இன்றைய நிகழ்காலம் நாளை கடந்த காலம் நழுவ விட்ட கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலம் கொடுக்காதான்னு ஏங்கறாங்க அப்போ காலத்தை பத்தி யாரும் அதிகமா யோசிக்கலையா காலங்கள் கேட்டது அப்படி இல்ல சில பேர் கடந்த காலம் கொடுத்த அனுபவ பாடத்தை வச்சு நிகழ்காலத்துல தேர்ச்சி பெற்று எதிர்காலத்துல நல்ல மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க அப்படின்னு காலதேவன் சொன்னாரு அப்போ அவங்க பின்னால போய்தானே நீங்க எங்களை கவனிக்க சொல்லிருக்கணும் இப்படி எக்காலத்தையும் மதிக்காத ஏன் போய் பார்க்க சொன்னீங்க இவங்களையே இன்னும் பத்து வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காலத்தோட அருமை புரியும் நழுவ விட்ட வாய்ப்புகள் செய்த தப்புகள் தெரியும் அப்படின்னு காலதேவன் சொன்னாரு எதிர்காலம் பேசியது இல்ல இப்போ என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டது காலதேவன் உடனே அவங்கவங்க அவங்கவங்க வேலைய சரியா ஒழுங்கா ஒத்துமையா செஞ்சா எல்லாம் தானா நடக்கும் எல்லாருமே முக்கியம்னு புரியும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அந்த இடத்தை விட்டு பேசாம அவங்க வேலையை பார்க்க போனாங்க பேசும் காலங்கள் கேட்டதற்கு நன்றி கதை கேட்கும் நேரம் பிடிச்சிருந்தா ரேட்டிங் மற்றும் ரிவ்யூ கொடுக்க மறக்காதீங்க உங்க ரேட்டிங் ரிவ்யூ நல்ல கதைகளை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் கதை கேட்கும் நேரம் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் எழுத்தாளராக நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஷார்ட் ஸ்டோரிஸ் கதை கேட்கும் நேரத்தில் இடம்பெறணும்னா கதை கேட்கும் நேரம் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயிலுக்கு அனுப்புங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் இங்கு இடம்பெறும் இன்னொரு கதையோடு இல்லைனா பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் నంీ రారా